கல்யாணி இருந்த வீடு. இது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை. ஸ்டோரி டீம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட போகிற கதைகளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம், நான் உங்கள் நீலகண்டன். பயனற்றது அப்படின்னு முடிவாகி போச்சு. வெடிப்புகளும் வானமும் தெரிகிற அந்த வீட்டோட பின்புற சுவர் இடிஞ்சு விழுந்தே போச்சு. பல தடவை பேசின அந்த விஷயம் நொடியில் முடிவாகி போச்சு. இன்னமும் மழை காலம் கூட வரல. காற்று வீட்டுக்குள்ளே சுழல்றத அவளால் பார்க்க முடிஞ்சுது. நேற்றுறவே அப்பா சொல்லிட்டார், வீட்டை வித்துட்டேன், ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு தான், பழசு வாரு, பேசாமல் பாண்டியன் நகர் பக்கமாக போயிடுவோம், வெள்ளிக்கிழமை இடிக்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம காலி பண்ணணும். அம்மா சத்தம் இல்லாமல் எப்பவும் போலவே வேலையில் இருந்தா. சமையல் அறையில் அலையிற குருவி மாதிரி அவள் அந்த இருட்டோட பழகி போயிட்டா. அப்பா ராத்திரியில் வெளியில் படுத்துக்கிட்டாரு. அவருக்கு கட்டில் எடுத்து போட்டுட்டு வரும்போது தான் பார்த்தா அப்பாவோட முகம் மாறி போயிடுச்சு. கல்யாணி தீப்பெட்டி எடுத்துடுவாம்மா. அவர் கையில் பீடி இருந்துச்சு. குச்சியை கொளுத்துறப்ப முகத்தில் மஞ்சள் படர்ந்து மறைஞ்சுது. அவர் பீடி குடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்பாவோட கல்யாண போட்டோ இன்னமும் அந்த வீட்டில் தூங்குது. மஞ்சள் நிற சட்டையும் களைஞ்சி போன விபூதி குங்குமத்தோட புதுசான மனைவியோட நிற்கிற ஃபோட்டோ. அம்மா சாந்தி அக்கா மாதிரியே அதே விதமாக சுருளான தலைமுடியோட சாந்தமாக நிற்கிறா. முன்னையெல்லாம் அந்த ஃபோட்டோவை வச்சு விளையாடுவாங்க. வீடெங்கும் பெண்கள் அப்போ நிறைஞ்சிருந்தாங்க. அப்பாவுக்கு ஏன் ஆண் குழந்தைகளே இல்லை அப்படின்னு தெரியலை. அவளை தவிரவும் மற்ற நான்குமே பெண்கள் தான். சந்திராவும் ராணியும் அப்பாவோட பிம்பங்கள். அம்மா மாதிரி சாந்தியும் பிரபாவும். கல்யாணிக்கு தான் யாரை போல அப்படின்னு தெரியல. அம்மாவோட ஜாடையை பற்றி அவங்க பேசிக்குவாங்க. எப்போவாவது அப்பாவை அந்த ஃபோட்டோவோட ஒப்பிட்டு சிரிப்பாங்க. வீட்டோட சுவர்களோடு சேர்ந்து போகும் அந்த சிரிப்பு. வீடு ரொம்பவும் சின்னதாக இருந்துச்சு. சமையல் கட்ட தவிர ஒரு அறையும் ஒரு ஹாலும் மட்டுமே உண்டு. வீட்டுக்கு முன்னால் அப்பா சைக்கிள் நிறுத்த ஒரு இடம் இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள எப்பவும் மாறாத மனம் இருக்கும். அது திறந்து வச்சிருந்த பவுடர் டின்ல இருந்தா இல்லை சோப்பு பிரிச்சுட்டு வச்சிருக்கிற டப்பாவில் இருந்தா அப்படிங்கிறது தெரியல. எப்பவும் அந்த வீடு ஒளியிட்டு தான் இருக்கும். மழை பெஞ்சா ஒரு வழியா அடுப்படியில் தண்ணி இறங்கும். யாராவது பாத்திரத்தை எடுத்து வைப்பாங்க. பாத்திரத்தில் தண்ணீர் உள்ளற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி நிறைஞ்சு பாத்திரத்தில் வழியும் போது பின்கதவை திறந்து வெளியே ஊற்றுவாங்க. கதவுல சாஞ்சிருக்கிற அவளுக்கு பின்னால் எப்போவாவது அம்மாவோட கை இருக்கும். அம்மாவோட கை எடுத்து வச்சுக்குவா. ஈரத்தில் உழண்டதால் குளிர்ந்து போயிருக்கும் விரல்களை பிடிச்சி சுடுக்குவா. அம்மா கிட்டேருந்து சிரிப்பு வரும். கார்த்திகை அப்போ வீட்டில் நிறைய விளக்குங்க. பள்ளியிலேருந்து வர்றப்ப சங்கில் செஞ்ச விளக்கு வாங்கி வந்திருந்தா சந்திரா. அந்த விளக்கை வாசலுக்கு எதிரில் சந்திராவே பொருத்தி வச்சா. அன்னைக்கு தான் மாமா வந்திருந்தாரு. அவரை பார்த்ததும் பிரபா அறைக்குள்ளே போயிட்டா. மாமா ரொம்பவும் ஒல்லியாக இருந்தார். அம்மாவோட அதே சாயல் முகத்தில் சிரிக்கும்போது அது முழுசும் தெரியும். வேஷ்டியும் முழுக்கை சட்டையும் போட்டிருப்பாரு. மாமா கூட வீட்டுக்கு பின்புறம் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சந்திரா பிரபா ரெண்டு பேரும் அடுப்படையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வானம் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. சாப்பிட போகிறப்ப மாமா அம்மா கிட்ட சொன்னார், அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னான். எதுக்கு? மாமா பேசாமல் இருந்தார். கல்யாணியை தவிர அந்த இடத்துல யாரும் இல்லை. மாமா தலையை உசுப்பிக்கிட்டு சொன்னார், கல்யாணம் பற்றி பேச. அதுக்கு அவர் இல்லை வரணும், நான் எதுக்கு? அது இல்லைக்கா, நான் வேற பொண்ணு பார்த்துருக்கேன், அம்மாவும் சரின்னு சொல்லிட்டா. அம்மா பேசாமல் இருந்தா. பிறகு கேட்டா, அப்போ பிரபா? ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தாங்க. பிரபா அறைக்குள்ள சவத்தை ஒட்டினா போல சாஞ்சி அழுதுகிட்டு இருந்தா. கல்யாணியும் அவளை ஒட்டின மாதிரி உட்காந்துக்கிட்டா. கல்யாணி மேலே சாஞ்சி அழுதா பிரபா. அவள் அழறத கல்யாணியால் தாங்க முடியல. அவள் தலையை தடவுனா. பிரபா அழுத இடம் சவத்தில் தெரிஞ்சது. பிரபா உடல் குழுந்து அழுதுகிட்டு இருந்தா. மாமாவோட முகம் கதவை தள்ளிக்கிட்டு தெரிஞ்சுது. மாமா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவரால் முடியல. மௌனமாக நின்றுட்டு இருந்தாரு. சந்திரா பக்கெட்டை ஒட்டி உட்காந்துருந்தா. மாமா அந்த அறையை விட்டு போகிறப்ப பிரபா சத்தமாக அழுதா. மாமா சாப்பிடாமலே போயிட்டாரு. எல்லாரும் அப்படியே இருந்தாங்க. எல்லா விளக்குகளையும் எடுத்து வச்சுட்டு தான் கல்யாணி படுக்க வந்தா. அன்னைக்கு வீடு புது ரூபத்தில் இருந்துச்சு. எல்லா அறைகள்லேயும் மௌனம் நிறைஞ்சு போயிருந்துச்சு. அந்த அறையே ஆள்கள் இல்லாமல் போயிருந்துச்சு. அந்த ராத்திரியில் வீட்டில் எல்லாரும் தூங்கினது மாதிரி இருந்தாங்க.
நடுஇரவுக்கு பிறகுதான் அப்பா வந்தாரு. அம்மா கோவப்படாம இருந்தா. அதுக்கப்புறம் பிரபாவுக்கு ரொம்ப நாட்கள் ஆன பிறகுதான் கல்யாணம் ஆச்சு. அம்மா சாமான்களை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருந்தா. பரண்ல துணி போட்டு முடியிருந்த சாமான்களை தரையில எடுத்து பரப்பியிருந்தாங்க. பித்தளை குடங்க, பானை, சின்ன பாத்திரங்கள் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. கல்யாணி பின்கட்ல இருந்த பாத்திரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. பின்கட்ல சமையல் கூடத்துக்குள்ள இதுவரையும் அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு அணைச்சா. எப்பவுமே அடுப்புக்குள்ள ஓட்டின அந்த ஆணியில அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அடுப்பை ஓட்டின அலமாரியில நிறைய டப்பாக்கள் இருந்துச்சு. எல்லாம் பெரிய அக்காவோட குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கின டப்பாக்க. பல டப்பாக்கள்ல ஒண்ணுமே இல்லை. பெரிய குழந்தை படம் போட்ட டப்பா ஒண்ணு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுலேருந்து இன்னமும் இருக்கு. அநேகமா அந்த டப்பாவை தான் எல்லாரும் தேடுவாங்க. அதுல ஏதாவது தின்பண்டம் நிச்சயமா இருக்கும். எப்பவாவது யாருக்காவது வாங்கினதுல உதிர்ந்து போன திராட்சை துண்டுகள் டப்பாவோட அடியில ஒட்டி போயிருக்கும். அவளுக்கு மட்டும் ஒரு தரம் நிறைய திராட்சைகள் வாங்கி தந்தாங்க. அப்போ அவளுக்கு புருவத்தை ஒட்டி அடிபட்டு இருந்துச்சு. சேகர் அப்படிங்கிற பையன் தள்ளினதுல ஏற்பட்டுச்சு. பள்ளிக்கூடத்தோட விரிஞ்ச பிரேயர் ஹாலு, போர்டு எல்லாமே அன்னைக்கு பார்த்தது மாதிரியே இப்பவும் நினைவு இருந்துச்சு. கல்யாணி பேரை அம்மா வச்சா. ஆ, நன்னாத்தான் இருக்கு. அந்த பையன் சில தடவை பக்கத்துல வரும்போது துளசி வாடை அடிக்கும். அவனை கிள்னா கூட எதுவும் சொல்ல மாட்டான். கோயில ஓட்டின தெப்பத்துல விளையாடுவாங்க. அன்னைக்கும் விளையாடும் போது அவன் தள்ளினதுனால ஏற்பட்டது தான் அந்த காயம். பாசி படர்ந்து போயிருந்துச்சு. காலை சில தண்ணீர் குடிகள் சுத்திக்கிடுச்சு. தள்ளி விட்டு அவன் ஓடி போயிட்டான். படுத்திருந்த அவளுக்கு திராட்சை வாங்கி தந்தாங்க. ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு அவன் வந்தான். கல்யாணி, கல்யாணி அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டான். அவள் சிரிச்சா. அவன் பக்கத்தில் வந்து அவள் கன்னத்தை நெத்தியை தொட்டான். காய்ச்சலா? அம்மா உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போனா. அவன் உட்கார்ந்தபடியே பேசிகிட்டு இருந்தான். அவள் டப்பாவில் இருந்து திராட்சை எடுத்து கொடுத்தா. வாயில் ஒதுக்கிக்கிட்டான். கன்னத்தில் மேடு. அவன் போன பின்னாடியும் அந்த இடத்த பார்க்குறப்ப அவனோட ஞாபகம் வந்துச்சு. அவனை திரும்ப பார்க்கவே இல்லை. அவ சாமான்களை மூட்டை கட்டி வச்சுட்டு ஓரமாக விரித்து அந்த இரவில் எல்லாரும் படுத்தாங்க. கல்யாணி சோரை ஒட்டி படுத்துக்கிட்டா. தர ஜில்லுன்னு இருந்துச்சு. ஜன்னலுக்கு வெளியே வானம் தெரிஞ்சது. அவ அழணும் அப்படின்னு விரும்புனா. முடியாமல் போய் யோசிச்சபடியே படுத்து கிடந்தா. ரொம்ப நேரத்துக்கு பிறகு யாரோ மெதுவாக அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அவள் திருப்பி பார்க்காம படுத்தே கிடந்தா. சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு.